ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஆத்மாராம் பாண்டுராங், சுவாமி தயானந்த சரஸ்வதி இவங்க பற்றின டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத்மாராம் பாண்டுராங், சுவாமி தயானந்த சரஸ்வதி இவங்க ரெண்டு பேர் பற்றின டீட்டெயில் பார்த்தோம்னா நமக்கு 10th ஹிஸ்ட்ரி 12th ஹிஸ்ட்ரியில் வரும். அந்த ரெண்டு புத்தகத்தில் உள்ள டீட்டெயில் தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஆத்மாராம் பாண்டுராங் பற்றி சொல்கிறேன். இவங்கனால தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து பிரார்த்தனா சமாஜம். ஆத்மாராம் பாண்டுராங் இவங்கனால தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து பிரார்த்தனா சமாஜம். எப்போ தோற்றுவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1867 பம்பாயில் தோற்றுவித்தாங்க. பிரார்த்தனா சமாஜம் ஆத்மாராம் பாண்டுரங்கனால 1867 பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கம் பார்த்தோம்னா பிரம்ம சமாஜத்திலேருந்து உதயமானது. இந்த பிரார்த்தனா சமாஜம் வந்து பிரம்ம சமாஜத்திலேருந்து உருவானது. இதோட நோக்கம் பார்த்தோம்னாக்கா இந்து சமயத்துக்குள்ளேயே சீர்திருத்தங்களை கொண்டு வர்றது தான் வந்து இதோட நோக்கம். இந்த பிரார்த்தனா சமாஜத்தோட நோக்கம் என்னென்னா இந்து சமயத்துக்குள்ளேயே சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் வந்து இதோட நோக்கம். இது வந்து எதுக்கு வந்து அதிக கவனம் செலுத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா சமபந்தி, கலப்பு திருமணம், விதவைகள் மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் மேம்பாடு, இந்த மாதிரி செயல்களுக்கு தான் வந்து இந்த பிரார்த்தனா சமாஜம் அதிக கவனம் செலுத்தியது. எதுக்குன்னா சமபந்தி, கலப்பு மணம், விதவைகள் மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் மேம்பாடு, இதுக்கெல்லாம் தான் வந்து இந்த பிரார்த்தனா சமாஜம் அதிக கவனம் செலுத்தியது. இந்த இயக்கத்திற்கு யாரெல்லாம் வந்து வலிமை சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1870 நீதிபதி எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டார்கர் இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரார்த்தனா சமாஜத்திற்கு மேலும் வலிமை சேர்த்தாங்க. யாரா நீதிபதி எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டார்கர் 1877 இந்த பிரார்த்தனா சமாஜத்துக்கு வலிமை சேர்த்தாங்க. நீதிபதி ராணடே வந்து தக்காண கல்விக் கழகத்தையும் போற்றி வளர்த்தாங்க. நீதிபதி எம்ஜி ராணடே தக்காண கல்விக் கழகத்தையும் போற்றி வளர்த்தாங்க. ஆத்மாராம் பாண்டுராங்க பற்றின தகவல்கள் வந்து நமக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்க பற்றின டீட்டெயில். சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்தோம்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற கத்தியவார் மாகாணத்தில் மூர்விங்கிற இடத்துல பிறந்தாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி குஜராத் மாநிலத்தில் கத்தியவார் மாகாணத்தில் மூர்விங்கிற இடத்துல பிறந்தாங்க. இவங்களுடைய இயற்பெயர் பார்த்தோம்னா மூல்சங்கர். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் மூல்சங்கர். இவங்க சமஸ்கிருதம் பயின்று அந்த மொழியில் புலமை பெற்று விளங்கினாங்க. சமஸ்கிருதத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதி புலமை பெற்று விளங்கினாங்க. இவங்க சுவாமி வீராஜநந்தரின் சீடராவார். சுவாமி தயானந்த சரஸ்வதி யாரோட சீடர்னா சுவாமி வீராஜநந்தரின் சீடர். இவங்க வந்து சத்தியார்த்த பிரகாஷ்ங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காங்க. சத்தியார்த்த பிரகாஷ் யார் எழுதின நூல்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நூல் தான் ரொம்ப முக்கியம். சத்தியார்த்த பிரகாஷ்ங்கிற நூலை யார் எழுதினாங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவங்க பார்த்தோம்னா வேதங்கள் தான் உண்மையான அறிவுக்கு அடிப்படை அப்படிங்கிறத நம்பினாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்கள் தான் உண்மையான அறிவுக்கு அடிப்படை அப்படின்ட்டு நம்பினாங்க. அப்புறம் வேதங்களை நோக்கி செல்கிறது தான் இவங்களோட குறிக்கோளாக இருந்துச்சு. சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு வந்து வேதங்களை நோக்கி செல் அப்படிங்கிறதான் வந்து குறிக்கோளாக இருந்துச்சு. உருவ வழிபாடு, குழந்தை திருமணம், பிறப்பின் அடிப்படையிலான ஜாதி முறை போன்றவற்றை இவங்க எதிர்த்தாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்தோம்னா உருவ வழிபாடு, குழந்தை திருமணம், பிறப்பின் அடிப்படையிலான ஜாதி முறை போன்றவற்றை எதிர்த்தாங்க. கலப்பு மனத்தையும் விதவை மறுமணத்தையும் ஆதரிச்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுத்தி இயக்கம். சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்தில் சேர்க்கிறதுக்காக சுத்தி இயக்கம்ங்கிற ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தாங்க. யாரன்னாக்கா இந்துக்களை, மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்தில் சேர்ப்பதற்காக சுத்தி இயக்கம்ங்கிற ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தாங்க. யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்து பார்த்தோம்னா ஆரிய சமாஜம். சுவாமி தயானந்த சரஸ்வதினாலே தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து ஆரிய சமாஜம். எப்போ தோற்றுவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1875
சுவாமி தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் ஆரிய சமாஜம் எப்பனா 1875. ஆரிய சமாஜம் வந்து பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்டாலும் ஆனால் அது வந்து பஞ்சாப்ல தான் சக்திமிக்க இயக்கமாக வளர்ந்து இந்தியாவோட பல பகுதிகளில் அதோட தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆரிய சமாஜம் பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்டாலும் பஞ்சாப்ல தான் வந்து அதோட சக்தி வாய்ந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்துனுச்சு. அடுத்து இந்த இயக்கம் ஆரிய சமாஜ இயக்கம் பார்த்தோம்னா கல்வி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டது. இந்த ஆரிய சமாஜம் வந்து கல்வி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டது. வேதம் மற்றும் ஆங்கில வழி கல்வியை பயிற்றுவிப்பதற்காக தயானந்த ஆங்கில வேதிக் பள்ளி மற்றும் கல்லூரிகளை நிறுவினாங்க. வேதம் மற்றும் ஆங்கில வழி கல்வியை பயிற்றுவிப்பதற்காக தயானந்த ஆங்கிலோ வேதிக் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை சுவாமி தயானந்த சரஸ்வதி நிறுவினாங்க. தயானந்தரோட முக்கிய சீடர்களான லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராஜ், பண்டித குருதத் இவங்களாம் வந்து ஆரிய சமாஜ கொள்கைகளை பரப்புனாங்க. தயானந்தரோட முக்கிய சீடர்களான லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராஜ், பண்டித குருதத் இவங்க மூணு பேரும் ஆரிய சமாஜ கொள்கைகளை பரப்புனாங்க. பால கங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே போன்றோர் ஆரிய சமாஜத்தில் இருக்கிற தத்துவங்கள்லையும் கோட்பாடுகள்லையும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தாங்க. யாரா? பால கங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே இவங்கெல்லாம் ஆரிய சமாஜத்தில் இருக்கிற தத்துவத்திலையும் கோட்பாடுகள்லையும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா சுதேசி, இந்தியா இந்தியருக்கே இந்த புரட்சி மிக்க முழக்கங்களை முதன் முதல முழங்கியவங்க யாருன்னு பார்த்தோம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இது ரொம்ப முக்கியமானது. சுதேசி, இந்தியா இந்தியருக்கே இது போன்ற புரட்சி மிக்க முழக்கங்களை முழங்கினவங்க யாருன்னு பார்த்தோம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதியை இந்து சமயத்தோட மார்ட்டின் லூதர் அப்படின்னு அழைக்கிறாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதியை இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. தேங்க்யூ.